ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன லைட் போடுற அமைப்பு, வந்து ஒரு சின்ன லைட் பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி உள்ள ஒரு பாக்ஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வீடியோ எடுக்கும்போது, ஏதாவது வ்ளாக் பண்ணும்போது, நான் காசு இல்லைன்ட்டு எதுவும் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எங்கேயாச்சும் லைட் மாதிரி கூட போட்டு நம்ம மாட்டி வச்சுக்கலாம், டேப்லாம் போட்டு வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஷீட் மாதிரி வேணும், இந்த மாதிரி ஏ4 ஷீட் வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வேணும். அப்புறமேட்டு இந்த ஒரு லைட் இருக்கும், நீங்கள் கடையில் போய் கேட்டாலே தருவாங்க, இந்த மாதிரி லைட் வேணும். அப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு டாய் கார் இருந்துச்சு, என்கிட்ட அந்த டாய் கார் இருந்துச்சு. அந்த டாய் கார்லேருந்து ஒரு அடாப்டர், அதுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் எடுத்ததுக்கு ஒரு அடாப்டர் இருந்துச்சு. அந்த அடாப்டர்னா, இது கொஞ்சம் ஃபாரின் மாடலாக இருக்குது. அந்த அடாப்டர் வந்து இங்கே இதோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயர் இருக்கும், அதை நான் கட் பண்ணி இந்த ஒயர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, இதோ இந்த ஷேப்பில் இந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஏ4 ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். அந்த பொருள் என்னன்னா, டேப். டேப் நம்மளுக்கு அவசியம். இந்த கரண்ட் ஷாக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ட் சர்க்கியூட் அந்த மாதிரி ஏதாவது ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டேப், எலக்ட்ரிக் டேப் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் நம்ம சிசர் வச்சு இந்த ஏ4 ஷீட்டை கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்க, கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம வந்து இந்த எல்இடி லைட்டை நம்ம இது இங்கே வைக்க போகிறோம். அதுக்கு ஒயர் கனெக்ஷனுக்கு நம்ம இங்கே ஒரு ஹோல் போட போகிறோம். இந்த பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கையில் ஏதாச்சும் படாமல். நானே பெரியவங்கள்கிட்ட சொல்லி தான் இதை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுக்க போகிறேன். ஆ நண்பர்களே, நாம் இப்போ ஓட்டோ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்க்ரூ ட்ரைவரை தீல காமிச்சு சூடு பண்ணி இந்த மாதிரி ஓட்ட போடலாம். இல்லை இந்த மாதிரி சிசர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பொறுமையாக ஓட்ட போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக ஓட்ட போடுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்ச பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இப்போ இந்த பேப்பர்லேயும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஓட்ட போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஓட்டை போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம லைட் எடுத்துக்கலாம். நம்ம லைட் ரெண்டு ஒயரையும் இங்கே இதுக்குள்ளுக்க மாட்டிடலாம். இதையும் ஜாயின் பண்ணி இதுக்குள்ளுக்க நம்ம உள்ளே விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர், இந்த ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்தது வந்து பாசிட்டிவ், இந்த ஒயிட் மட்டும் இருக்கிறது நெகட்டிவ். நம்ம இது கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ டபுள் சைட் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. இந்த நார்மல் எலக்ட்ரிக் டேப்பே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு எடுத்துட்டு, அதே மாதிரி ரெண்டா இது இருக்குல்ல, அதே மாதிரி ரெண்டா இதோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இந்த லைட் இருக்கு பாருங்க, இந்த லைட்ல எப்படியே மாட்டிடலாம். இதோ இங்கே பாருங்க, நல்லா மாட்டியாச்சு. பேப்பரும் அப்படி இருக்கு. நம்ம வந்து இங்கே இதை ஒட்டிடலாம். அப்புறம் இந்த பேப்பர் கீழே இது நல்லா ஒட்டிட்டு, இந்த பேப்பரும் இந்த பாக்ஸும் ஒட்டுற மாதிரி அதே மாதிரி நம்ம எடுத்து ஒட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதை அதே மாதிரி ரெண்டாக மடித்து இங்கே நான் இப்படி வச்சிடுறேன்.
வச்சு அந்த டேப் இங்கே பாருங்க ஒழுங்காக ஓடணும். இப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்களா பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டிடுச்சு. நீங்கள் இப்படி கவுத்திங்கன்னா கூட அந்த இது வரக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக எந்த கம்மை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். வந்து என்ன பண்ணுன்னா சொன்னல இந்த இது இந்த இதோட கனெக்ட் பண்ணும், கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இந்த இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன், இந்த இது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கே மாட்டிக்கிறேன், கனெக்ட் செஞ்சுக்கிறேன். பாருங்க கனெக்ட் செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இதை டேப் எடுத்துக்கலாம், டேப் எடுத்து லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு கரண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, லைட்டாக இந்தமாரி டேப் பண்ணாமல் போடாமல் கரண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, எதுவோட எது கரெக்டாக எரியுதான்ட்டு. நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இந்த மாதிரி தான் வருது. அதனால் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா லைட் எரியாது. ஓகே, அது நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம டேப் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இது நம்ம டேப் எடுத்தாச்சு, இங்கே டேப் பண்ணிடலாம். பாருங்க நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இது பாருங்கள் என்கிட்ட இருந்தது இந்த மாதிரி ஃபாரினில் உள்ள டைப்னால நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலான இந்த இந்தியன் மாதிரியே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அடாப்டர்லாம் வாங்க தேவையில்ல. நான் என்கிட்ட இந்த இருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. பாருங்க நான் ஸ்விட்சை ஆன் பண்ணுறேன், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் லைட்லாம் போட்டு வச்சுருக்கனால இது கொஞ்சம் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியலை. இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல நீங்கள் டேப் போட்டு இல்லை ஆணி அடித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வ்ளாகிங் வேற எங்கேயாச்சும் போகும்போது கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம வெளிச்சமாக இருக்குங்க, இதோட நைட் டைம்லலாம் செம்ம வெளிச்சமாக இருக்குங்க. நீங்கள் நைட் லேம்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒரு ரூமில் போய்ட்டு நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு கீபோர்டில் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. பாருங்கள் நான் காமிக்கிறேன், பாருங்கள் எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம செஞ்ச லைட் வச்சு தான் இங்கே பாருங்கள் நம்ம செஞ்ச இது நம்ம செஞ்ச அந்த லைட் பாக்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து இங்கே ஒரே ஒரு டியூப்லைட் தான் இருக்குது. எங்கள் வீட்டு சிட் அவுட்டில் இருந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் அந்த டியூப்லைட் இருக்குது. அப்புறம் பாருங்கள் மேலே தான் டியூப்லைட் இருக்குது. நான் சேர் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், லைட்ஸ் ஆஃப். பாருங்கள் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சரியாகவே நம்மளுக்கு தெரியல, ஃபோனில் உள்ள ஃப்ளாஷ் போடுறேன் பாருங்கள். பாருங்கள் அவ்வளோ ஒன்றும் பிரைட்னஸ்ஸாலாம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் நம்ம செஞ்சதை பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சது இருக்கு, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் நம்ம செஞ்சதை காமிக்கிறேன். இங்கே இருக்குது இந்த நான் இந்த கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இது இந்த மாதிரி கோடு கோடாக வருதுங்க, ஆனால் நேரில் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இது நீங்கள் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி செய்யலாம். என்கிட்ட இப்போதைக்கு பேட்ரி இல்லை, லாக்டவுன் சமயம் வேறு, அதனால் வெளியே போய் வாங்க முடியல. அதனால் நான் இருக்கிற இந்த அடாப்டர்லாம் வச்சு நான் செஞ்சிட்டேன். உங்கள்கிட்ட பேட்ரி இருந்தால் நீங்கள் பேட்ரி வச்சு கூட செய்யலாம், பேட்ரி உள்ளதான் நீங்கள் மாற்றிக்கலாம்.
இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு அழகான லைட் மாதிரி இந்த லைட் பாக்ஸை செய்யலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன லைட் பாக்ஸு 10,000 கிட்ட வருது. அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு சின்னதாக ஒரு லைட் பாக்ஸ் செஞ்சிட்டோம். நான் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.